ஹெட்லைன் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஹாரோஸ்கோப் நிறைய பேர் வந்து ஜாதகம் இல்லை, எங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லி நம்மளை வந்து என்கொயரி கேட்டே இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஷேர் பண்ணிக்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப், கம்ப்ளீட் ஹாரோஸ்கோப், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து டோட்டலாக வந்து நவாம்சம், ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம், இந்த மாதிரி சப்தவாம்சம் சொல்லி நிறைய சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் ஷட்பலம், அஷ்டவர்க்கம், டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ், தசாபுதியுடைய கேல்குலேஷன், ஸ்பிரிட் கேல்குலேஷன், அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேணால் முதல்ல அந்த லிங்கில் போங்க, வெப்சைட்குள்ளே போங்க, சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்குது, அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி. தேங்க்யூ. ஹெட்லைன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம் பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசி குரு இடம் பெயரும்பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம் பெயரும்போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசி 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9 இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்கள்லேருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு 9. ஸோ மேஷம் 9 குரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லலாம். அடுத்து ரிஷபம். ரிஷபம்க்கு 8 குரு. இப்போ 8 குரு வந்தால் கஷ்டங்களை கொடுக்குமா, தொல்லைகளை கொடுக்குமா நினைப்பீங்க. ஆனால் 8 குடையவன் 8 இடத்தில், இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 8 குடையவன் 8 இடத்தில் விபரீத ராஜயோகம், குருவுடைய பார்வை தனஸ்தானம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போகிற மாதிரி தெரியும், அப்புறம் அப்படியே பாசிட்டிவாக யோகமாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் வந்து குரு 8 இடத்துல போகிறது. அப்போ 8 இடங்கிறது சிரமப்பட்டு சம்பாதிக்க வைக்கும், ஆனால் நிறைய பணத்தை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ ரிஷபம்க்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு. ஆனால் பொதுவாக குரு ஒரு ராசிக்கு 8 இடத்துல போனால் சில சங்கடங்கள், சில தொல்லைகள் அல்லது சில அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அந்த அளவில் தான் அந்த குரு பாதிக்கமே தவிர வேறு வகையில் கிடையாது. அது மிதுனம். மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப லக்கு என்னென்னா, குரு நேராக உங்கள் ராசியை பார்வையிடுறார். குரு பார்வை மிதுனத்துக்கு விழும்பொழுது பெயர் புகழ் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது மேரேஜுக்காக யாராவது காத்திருந்தீங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் வந்து கூட்டாளி வேணும், அந்த கூட்டாளி கூட ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா அது சுமூகமாக முடியும். இன்னும் புதுசாக யாராவது ஒரு பார்ட்னர் கிடச்சி நல்ல பிஸ்னஸ் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும். படிப்புக்காக காத்திருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல படிப்பு, நல்ல அதில் ஒரு பாராட்டு, புகழ், ஸ்போர்ட்ஸில் வந்து வெற்றி, இதெல்லாம் வந்து மிதுனத்துக்கு கொடுத்துரும். நல்ல பதவியும் கிடைக்கும், இதெல்லாம் மிதுனத்துக்கு வந்து ரொம்ப பெரிய யோகம். கடகம் அடுத்தது. இந்த கடக ராசிக்கு குரு 6. கடகத்துக்கு எப்பவுமே குரு யோக கிரகம், 6 இடத்துக்கு போகிறார். 6 கூடையவன் 6 இடத்துல போனால் போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். இப்போ போட்டி தேர்வு இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ஜாப் ட்ரை பண்ணிங்க. மெயினாக கடகம் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார். இன்னொன்று, கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்குலாம் அந்த குரு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஒரு கடன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த கடன் அந்த தொழில் மூலிமா வரக்கூடிய லாபத்தில் அடைக்கக்கூடிய பலனையும் கொடுத்துருவார். அப்போ கடகத்துக்கு குரு 6 இடத்துல இருக்கிறது எதிர்ப்பு, கசப்பு, போட்டி பந்தயங்கள் இதெல்லாம் கொடுத்து அதில் வந்து தேர்ச்சி பெற்று ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக மாறுவார். அடுத்து சிம்மம், 5 குரு. சிம்மத்துக்கு வந்து இது வரைக்கும் நிறைய தடங்கள், வேலையில் மெயினாக வந்து ஒரு கம்ஃபர்டான ஜோன் இல்லை, ஏதோ ஒரு மாற்றம் வேணும், முன்னேற்றம் வேணும், ஒரு வேலை கிடைக்குமா, இல்லை வந்து ஒரு திருமணம் நடக்குமா, இல்லை நிறைய பொருள் கிடைக்குமா, கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்குமா லைஃப்பில், கம்ஃபர்ட்ஸ் இருக்குமா, ஒரு வீடு வாங்கணும் வாங்கணுமா, இந்த மாதிரி சுகங்கள், முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள் இது சார்ந்த பலன்களுக்கு இந்த 5 வரக்கூடிய குரு மிஞ்சிய ஒரு பலனை சிம்மத்துக்கு கொடுக்கும். ஸோ சிம்மம் சுபமான ஒரு முன்னேற்றமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த குரு பலன் நல்லாயிருக்கும். அடுத்து கன்னி. இது வரைக்கும் 3 குரு, ரொம்ப மோசமான டைம் 3 குரு. ஏன்னா கன்னிக்கு 3 குரு வரும்பொழுது நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, நிறைய பேர் நிறைய நஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, மன நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் 4 இடத்துல குரு போகும்போது அவ்வளோ பெரிய விசேஷமான இடங்கள்னாலும் கூட 4 குடையவன் 4 இடத்துல போகிறதுனாலையும் குருவுடைய பார்வை 10 விழுதுனாலையும் அட்லீஸ்ட் ஒரு வேலை கிடைக்கும். இன்னொன்று, ஒரு மாற்றம் வேணும், இடம் மாற்றம் வேணும், ஒரு ஊர் மாற்றம் வேணும் அப்படின்னா அந்த மாற்றத்தையும் அந்த குரு கொடுப்பார். இதெல்லாம் அந்த கன்னிக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுக்கு அடுத்தது, அந்த கன்னிக்கு 4 குரு இருக்கிறதுனால ஏதாவது வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைன்னா வீடு சேஞ்ச் பண்ணுறது, ஒரு மாற்றத்தை பண்ணி பார்க்குறதுக்கு அதிகமான முயற்சியும் கொடுக்கும், அது கொஞ்சம் நல்லபடியாகவும் நடக்கும். இது வந்து உங்களுக்கு பிராப்தமான ஒரு குரு பெயர்ச்சி பலன். அடுத்து துலாம். இந்த துலாமுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பெயர்ச்சி? 3 குரு. பொதுவாகவே துலாமுக்கு குரு வந்து ஒரு யோகமான கிரகம் கிடையாது, ரிஷபம் துலாமுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது.
இருந்தாலும் மூணாம் இடத்துல வந்து குரு வரும்பொழுது மூன்று குடைவன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரர்கள் வழியில் சப்போர்ட் கிடைக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இன்னொன்று, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சகோதரருக்கு கல்யாணம் இருக்குது, இல்லை உங்கள் சிஸ்டருக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு, அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கௌரவமாக அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, இது மாதிரினா அவங்கள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஊன்றுகோலாவோ இல்லை உங்களுக்கு தேவையான சப்போர்ட் அவங்க மூலியமாகவோ கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். இதுதான் மெயினாக குரு பண்ணுவார். இன்னொன்று, மூன்றாம் இடத்துல குரு இருந்தார்னா உங்களுக்கு வந்து புகழையும் உங்களுடைய கீர்த்தியும் அதிகரிப்பார். குரு மூணில் போனால் பலம் இழந்த இடம்னு சொல்லுவாங்க, பட் துலாம்க்கு அது பெருசாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து வந்து விருச்சிகம், ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி விருச்சிகமுக்கு தான். ரொம்ப நாளாக வந்து காசும் கிடையாது, ஒரு பணப்பிரச்சனை, சனியுடைய ஏழு நாள் சனி, நிறைய கஷ்டங்கள், குடும்ப வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண தான் ஃபஸ்ட்டு குரு என்ட்ரி. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் உள்ள ட்ரபுள் இந்த குருவுடைய டிரான்சிட் ஃபேவரபுளாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இது வரைக்கும் இன்கம்மே இல்லையே, நமக்கு வேலையே இல்லையே, வாழ்க்கையே இல்லையே, வசதியே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த குருவுடைய செகண்ட் ஹவுஸ் பொசிஷன் வந்து உங்களுக்கு ஜாப், கரியர், க்ரோத், கொஞ்சமாவது இன்கம், ஒரு மன திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். இது விருச்சிகத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலன். இன்னொன்று, இந்த விருச்சிக ராசிக்காரங்க இப்போ எந்த முயற்சி பண்ணாலும் இது வரைக்கும் ஒரு மாதிரி அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினச்சவங்க கூட இந்த முறை ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குது, நமக்கு நாலு பேர் உதவி செய்கிறாங்க, நம்ம நேரம் தான் சரியில்லை போலன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். அந்தளவுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நல்ல நேரமாக மாறுது. குரு பெயர்ச்சி விருச்சிகத்துக்கு சுபம். அடுத்து தனுசு, ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கிற ராசி வந்து தனுசு. அந்த தனுசுக்கு ஜென்மத்தில் குரு, ஜென்ம குரு வந்து வனத்திலே காட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய இந்த ஃபஸ்ட்டு ஹவுஸ் டிரான்சிட் உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் ஒரு பூஸ்டியும் கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஏழாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் பதியும். அஞ்சாம் இடங்கிறது நீங்கள் இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் புண்ணியம் பண்ணுவீங்க, போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியங்களுக்கு பலனையும் அனுபவிப்பீங்க. அது வந்து இந்த தனுசுக்கு நடக்க போகுது. தனுசில் குரு இருந்து அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஃபேமிலி ட்ரபிள் யாரெல்லாம் ரொம்ப அனுபவிச்சிங்களோ அவங்களுக்கு இந்த முறை ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஓ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மாறும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், தடங்கள்லாம் கொஞ்சம் விலகும், ஒரு நிம்மதி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். இன்னொரு குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல பதியுது தனுசுக்கு. இந்த ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை பதியும் போது இது வரைக்கும் உதவியே பண்ணாதவங்க கூட இந்த முறை உதவி பண்ணுவாங்க. இது முறை நீங்கள் உங்கள் கஷ்டத்தையே சொல்லிக்க முடியல, அவ்வளோ வேதனையாக இருந்தேன்னா கூட இந்த முறை நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு நட்பும் நல்ல ஒரு துணையும் ஒருத்தர் கை கொடுத்து உங்களை தூக்குவாங்க. அந்தளவுக்கு இந்த குரு வந்து பலத்தை கொடுத்துருவார். தனுசு ஓரளவுக்கு சந்தோஷங்களை அனுபவிக்கிற ஒரு காலம். அடுத்தது நம்ம சொல்கிறது வந்து மகரம். பொதுவாக மகரமுக்கு வந்து குரு வந்து ஃபேவரான பிளானட் கிடையாது. இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வரார். பயணங்களுக்கு ரொம்ப வெற்றியை கொடுத்துருவார். யாரெல்லாம் ட்ராவல் பண்ணோம், விசா வேணும், ஃபாரினில் போய் படிக்கணும், ஃபாரினில் போய் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. இன்னொன்று, குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் சுப விரயங்களை கொடுப்பார். வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, நகைகள் வாங்குறது, சுப செலவுகள் பண்ணுறது, குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக மகரம்க்கு நடக்கும். ஸோ மகரம் சுபமான விரயங்கள், ஆனந்தமான பயணங்கள், இதெல்லாம் குரு கொடுப்பார். அடுத்தது கும்பம். இந்த கும்பத்துக்கு லாபத்தில் குரு ரொம்ப ரொம்ப ஒரு, அதாவது மணி பிளானட், மெயினாக தனம், ஃபினான்ஷியல் இன்கம், இந்த பிளானட் வந்து கும்பத்துக்கு வந்து குரு தான். அந்த குரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஒரு பலமான குருவாக இருக்கிறதுனால கெயின், ப்ராஃபிட், பிஸ்னஸில் வந்து ரொம்ப நாளாக கெயின் எதிர்பார்த்துருக்கீங்க, இல்லைனா பெண்டிங்கில் உள்ள பணம் கலெக்ட் ஆகுமா, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அந்த குரு வந்த உடனே பணம்லாம் தேடி தேடி வரும். பெண்டிங்கில் என்னென்ன பணம் இருந்தால் எல்லாம் தேடி வரும். நீங்கள் எங்கெல்லாம் பணம் உதவி கேட்கணும் அந்த உதவி கிடைக்கும். நீங்கள் யார்ட்டெலாம் பணம் கொடுத்து வச்சிக்கலாம் அந்த பணம்லாம் தேடி வரும். இந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கெயினை கொடுக்கக்கூடியவர். பிஸ்னஸில் கரியரில் ப்ரொமோஷன்ஸ் நிறைய கொடுப்பாரு. ஃபேமிலியில் வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகளையும் கொடுப்பாரு. ஒரு மாதிரி தனக்கு தேவையான சொத்துக்கள், தனக்கு தேவையான வசதிகள்லாம் சேர்த்துக்கக்கூடிய ஒரு பலமான இடம் பதினோராம் இடத்துல இந்த கும்பத்துக்கு குரு. இந்த குரு பலன் கும்பத்துக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பலன் நம்ம சொல்லப்படுது. அடுத்தது லாஸ்ட் ராசி மீனம். இந்த மீனத்துக்கு குரு பத்தில், பத்தில் குரு வந்தால் பதவியெல்லாம் போயிடும், இருக்கிற வேலையெல்லாம் போய்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கெட்ட தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. பத்தாம் இடத்துக்கு அதிபன் பத்தாம் இடத்துல வர்றதுனால இருக்கும் வேலையிலேருந்து வேறு வேலையை மாற்றி விடும், இருக்கும் பதவியிலேருந்து ஒரு பதவி முன்னேற்றத்தையும் கொடுக்கும். உங்கள் சுயஜாதத்தில் குரு நல்லா இருந்தாலும் நிச்சயமாக உயர்ந்த பதவி கிடைக்கும். அதே மாதிரி பத்தில் குரு வரும்பொழுது எப்போவுமே வந்து பணப்புழக்கமும் அதிகரிக்கும், வேலையுடைய அந்த அலைச்சல் ரொம்ப அதிகரிக்கும். ஸோ அதிக நேரம் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி அமையும். குருவுடைய பார்வை நான்காம் இடத்தையும், குருவுடைய பார்வை தனஸ்தானமாக ரெண்டாம் இடத்துலையும், குருவுடைய பார்வை அங்கேருந்து எந்தெந்த வீடுகள்லாம் நீங்கள் பதியுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சிம்மத்திலையும் நமக்கு விழும். ஸோ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து ஆறாவது வீட்லையும் விழும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இடங்களாக நம்ம வந்து கருதப்படுது. ஸோ குரு இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய குருவாக இருப்பார். மெயினாக வந்து கரியர், அவங்களுடைய வீடு, ஹவுஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹவுஸ் சேஞ்ச் கொடுக்கும். ஒரு டிரான்சிட், நான் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கேன், நான் வந்து ஃபாரின் போனோம், இல்லைனா நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் இந்தியாவுக்கு போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வேணும், ஒரு இடம் மாற்றம் வேணும் நினச்சாலும் இந்த குரு ஃபேவராக பண்ணி கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை நான்காம் இடம். ஸோ கல்வி, வித்தை, எழுத்து, உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப ஃபேவரலாக இருக்குது. ஸோ டோட்டலாக 12 ராசிக்கும் இந்த முறை குரு பெயர்ச்சி பொதுவாகவே ஒரு நல்ல பலன் தான் கொடுக்க போகிறார்.
ஒரு சிலர் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து கொடுப்பார், ஒரு சிலருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுப்பார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.